குயிலும் இல்லத்திற்கு முன்பாக வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் மாவீரர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளார். கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் குறித்த துயிலும் இல்லத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் விளக்கேற்றி இன்று காலை அஞ்சலி செலுத்தியுள்ளார். யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இன்று காலை உயிர்நீத்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் கோப்பாயில் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு முன்பாக விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம், வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மாவீரர் துயிலும் இல்லம், தென்மராட்சி கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லம், வடமராட்சி எள்ளன்குளம் மாவீரர் துயிலும் இல்லம், தீவகம் சாட்டி மாவீரர் துயிலும் இல்லம் ஆகியன ராணுவத்தினரால் முற்றாக சேதமாக்கப்பட்டுள்ள நிலையில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.